வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உடனே நிவாரணம் வழங்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் குரங்கமை பாதிப்பு இல்லை. அமைச்சர் மா.சுப்பிரமணியன் தகவல். என்ஜினியரிங் படிப்புக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. மாணவர் சேர்க்கை உத்தரவு. ரஷ்யா 3000க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி உள்ளது. யுக்ரைன் குற்றச்சாட்டு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உடனே நிவாரணம் வழங்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரண தொகையை ஆந்திர மாநில அரசு வறட்சி நிவாரண திட்டத்துக்கு மாற்றியதாக தெரிகிறது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி எம்.ஆர். ஷா தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆந்திர அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வசந்த், கொரோனாவால் உயிரிழந்த 4 குடும்பங்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த நிவாரண தொகை தற்போது வழங்கப்பட்டுள்ளது என வாதிட்டார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள், நிவாரண தொகை வறட்சி நிதிக்கு ஒதுக்கப்பட்ட பட்டிருந்தால் அதனை 2 நாட்களுக்குள் பேரிடர் மேலாண்மை நிதிக்கு ஆந்திர அரசு மாற்ற வேண்டும் என்றும், எனவே வழங்கிய தீர்ப்பின்படி கொரோனாவால் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை மாநில அரசுகள் உடனடியாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். குரங்கம்மை பாதிப்பு காரணமாக தமிழக கேரள எல்லையில் கண்காணிப்பு தீவிரமாக நடந்து வருவதாக அமைச்சர் மா.சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோவை பன்னாட்டு விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள குரங்கம்மை நோய் தடுப்பு கண்காணிப்பு மையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா.சுப்பிரமணியன், உலக அளவில் 63 நாடுகளில் குரங்கம்மை நோயின் தாக்கம் அதிகமாக உள்ளது என்றும், தமிழகத்தில் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் குரங்கம்மை பாதிப்பு உள்ள நாடுகளில் இருந்து வரும் வெளிநாட்டு பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் யாருக்கும் குரங்கம்மை பாதிப்பு இல்லை என்றும், கேரளாவில் குரங்கம்மை பாதிப்பு இருப்பதால் தமிழக கேரள எல்லையில் உள்ள 13 சோதனை சாவடிகளிலும் கண்காணிப்பு தீவிரமாக நடந்து வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், குரங்கம்மை பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விமான நிலையங்களில் ஸ்லைடுகள் மற்றும் போஸ்டர்கள் திரையில் காட்சிப்படுத்தப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இன்றைக்கு கோவை பன்னாட்டு விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிற கண்காணிப்பு பணிகள் ஆய்வு செய்யப்பட்டது. கோவை விமான நிலையத்தை பொறுத்தவரை தினந்தோறும் காலை ஒன்றும் மாலை ஒன்றுமாக 2 வெளிநாட்டு விமானங்கள் வருகிறது. இந்த விமானங்களில் 170 முதல் 250 வரையிலான பயணிகள் தினந்தோறும் வருகிறார்கள். இந்த ஜூலை மாதம் முழுவதும் ஏற்கனவே இருக்கிற விதிமுறைகளின்படி 2% ரேண்டமாக ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஜூலை முழுவதும் கடந்த 15 நாட்களாக செய்யப்பட்டதில் ஒருவருக்கு கூட குரங்கம்மையும் கண்டறியப்படவில்லை, கொரோனா பாசிட்டிவும் கண்டறியப்படவில்லை. தொடர்ச்சியாக இங்கே அந்த பணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. என்ஜினியரிங் படிப்புக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசத்தை நீட்டித்து மாணவர் சேர்க்கை உத்தரவிட்டுள்ளது. 2022-2023 கல்வி ஆண்டுக்கான இளநிலை என்ஜினியரிங் படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் CBSE 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியிடப்படாததை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேர்வு முடிவுகள் அறிவித்ததில் இருந்து 5 நாட்கள் வரை நீட்டிக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்தார். இந்த அறிவிப்பின்படி தமிழ்நாடு என்ஜினியரிங் மாணவர் சேர்க்கை அலுவலகம் இதற்கான விண்ணப்பிக்கும் கால அவகாசத்தை நீட்டித்து உத்தரவிட்டது. நேற்று மாலை வரையிலான நிலவரப்படி 1,84,371 பேர் விண்ணப்ப பதிவு செய்திருக்கின்றனர். இதில் 1,33,400 பேர் கட்டணம் செலுத்தியுள்ளனர் என்றும் 1,16,183 பேர் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்து இருக்கின்றனர் என்றும் தமிழ்நாடு என்ஜினியரிங் மாணவர் சேர்க்கை தெரிவித்துள்ளது. இதேபோல் 163 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதில் நேற்று வரை 3,89,969 பேர் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர். இவர்களில் 3,21,198 பேர் விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து இருப்பதாகவும் 2,86,564 பேர் கட்டணத்தை செலுத்தி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா 3000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசியுள்ளது என உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா தொடுத்து வரும் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. உக்ரைன் நகரங்கள் மீது இரவு பகல் பாராமல் ஏவுகணைகள் மற்றும் பீரங்கி குண்டுகளை வீசி ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் உக்ரைன் விமானப்படை தனது முகநூல் பக்கத்தில் ரஷ்யா 3000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி உள்ளது என குற்றம் சாட்டியுள்ளது. குரூஸ் ஏவுகணைகள், வான் மேற்பரப்பு ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணை அமைப்புகள், பாஸ்டன் கடலோர அமைப்பின் ஓனிக்ஸ் ஏவுகணைகள் உள்ளிட்ட பல்வேறு ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தின. கப்பல் கட்டும் தளம் உள்பட தொழில்துறை கட்டமைப்புகள், பொது உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தொடர்ச்சியாக ஏவுகணைகள் வீசப்பட்டன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வழித்தடங்களில் விமான சேவையை தொடங்க உள்ளதாக வியட்ஜெட் ஏவியேஷன் தெரிவித்துள்ளது. வியட்நாமின் வியட்ஜெட் ஏவியேஷன் விமான நிறுவனம் இந்த ஆண்டு இறுதிக்குள் வியட்நாமுக்கும் இந்தியாவிற்கும் இடையே 13 புதிய வழித்தடங்களில் விமான சேவையை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஏர்பஸ் A330 விமானங்களை சேர்க்கவும் அந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய வழித்தடங்கள் வியட்நாமின் முக்கிய நகரங்கள் மற்றும் அதன் சுற்றுலா தீவான பூக்வோக்கை, அகமதாபாத், ஹைதராபாத், பெங்களூர், புதுடெல்லி மற்றும் மும்பையுடன் இணைக்கும் என்று வியட்ஜெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போது வரை வியட்நாமில் இருந்து புதுடெல்லி மற்றும் மும்பைக்கு விமான சேவையை வியட்ஜெட் வழங்கி வருகிறது. கள்ளக்குறிச்சி போராட்டத்தை காவல்துறை சிறப்பாக கையாண்டு உள்ளது என்று அமைச்சர் ஏவாவேலு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள தனியார் பள்ளி விடுதியில் தங்கி படித்து வந்த ஸ்ரீமதி என்ற மாணவியின் உயிரிழப்பை கண்டித்து நடந்த போராட்டம் கலவரமாக மாறியது. இந்த நிலையில் போராட்டக்காரர்களால் சூறையாடப்பட்ட தனியார் பள்ளி வளாகத்தில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், ஏவாவேலு, CV கணேசன் ஆகியோர் பள்ளி வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து நேற்றைய கலவரத்தின் போது காயமடைந்த போலீசாரை மருத்துவமனையில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். பின்னர் அமைச்சர்கள் ஏபாவேலு, CB கணேசன் மற்றும் அன்பில் மகேஷ் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அமைச்சர் ஏபாவேலு கூறுகையில், எதிர்பாராத விதமாக தவறான தகவலால் ஒன்று கூடி மாணவர்கள் என்ற போர்வையில் விஷமிகள் தாக்குதல் நடத்தி உள்ளதாகவும் போராட்டத்தை காவல்துறை சிறப்பாக கையாண்டு உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கள்ளக்குறிச்சி வன்முறை தொடர்பாக இதுவரை 22 சிறார்கள் உள்ளிட்ட 278 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கள்ளக்குறிச்சி கலவர வழக்கில் கைது நடவடிக்கை தொடரும் என்றும் அவர் கூறினார். பொதுவாக ஜனநாயகத்திலே ஆர்ப்பாட்டம் என்பதும் மறியல் என்பதும் உண்ணாவிரதம் என்பது ஜனநாயகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுவோர் யாரையும் ஜனநாயகமாக போராடப்படுவர்களை வரவேற்கிற இயக்கம்தான் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த அடிப்படையில் அவர்கள் நீதி வேண்டும் என்று வந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராக எந்த அமைப்பாக இருந்தாலும் ஒன்றது பள்ளிக்கு முன்னால் இருந்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கலாம், அல்லது உண்ணாவிரதம் கூட இருந்திருக்கலாம், அல்லது மாவட்ட நிர்வாகத்திலே வந்து முறையிட்டு இருக்கலாம். ஆனால் எதையும் செய்யாமல் அங்கே கிட்டத்தட்ட ஏறத்தாழ 3200க்கும் மேற்பட்டிருக்கிற மாணவ மாணவிகள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் பலரும் பயணம் செய்கிற பஸ்ஸுகள் கிட்டத்தட்ட நாங்கள் நேரடியாக பார்த்த பொழுது அங்கே 37 பள்ளிக்கூடத்துக்கு சம்பந்தப்பட்ட பஸ்கள், அதை தொடர்ந்து கார்கள், டிராக்டர்கள், டிப்பர்கள், JCPகள், கார் என்ற அடிப்படையில் 67 வாகனங்கள், அதிலும் குறிப்பாக பாதுகாப்புக்கு சென்ற வாகனம், காவல்துறை வாகனம், அந்த வாகனம் உட்பட பாதுகாப்புக்கு சென்ற வாகனங்கள், மோட்டார் சைக்கிள், காவல்துறையை சேர்ந்த மோட்டார் சைக்கிள் 48 மோட்டார் சைக்கிள்கள், காவல்துறை பஸ்ஸு, ஜீப் ஒன்று என்ற அடிப்படையில் காவல்துறையை சேர்ந்தது, அதையும் அவர் கொளுத்தி இருக்கிறார்கள். பொதுவாக நியாயம் கேட்கப்போவர்கள் நியாயத்தை கேட்பவர்கள் நியாயத்தை மட்டும்தான் கேட்டிருக்கணும். ஆனால் அதே நேரம் நியாயம் என்பது உயர்நீதிமன்றத்தில் எப்பொழுது வழக்கு தொடர்ந்து விட்டார்களோ அப்போது உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்வதைத்தான் அரசும் கேட்க முடியும், யாரும் கேட்க முடியும். சட்டத்துக்கு முன்னால் நாம் அனைவரும் சமமானவர்களே. தமிழ்நாட்டில் மின் கட்டணம் விரைவில் மாற்றியமைக்கப்பட உள்ளதாகவும் 200 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்துபவர்களுக்கு மின் கட்டணம் உயரும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கு 27 ரூபாய் 50 காசுகளும் 301 முதல் 400 யூனிட்டுகள் வரை பயன்படுத்துபவர்களுக்கு 147 ரூபாய் 50 காசுகளும் உயர்த்த பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மின் கட்டணம் மாற்றியமைக்கப்பட உள்ளதாகவும் ஒரு வீட்டிற்கு ஒரு மின் இணைப்பு என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார். அம்பத்தூர் அருகே தொழிற்சாலை மேற்கூரையில் இருந்து இளைஞர் ஒருவர் தலைகீழாக குதித்ததில் மண்டை உடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை அம்பத்தூர் பற்றவாக்கம் சர்வீஸ் சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு மது போதையில் வந்த இளைஞர் ஒருவர் திடீரென 25 அடி உயரம் கொண்ட மேற்கூரையின் மேல் ஏறி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்தார். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை தீயணைப்பு துறையினர் இளைஞரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதை அலட்சியப்படுத்திய இளைஞர் திடீரென மேற்கூரையில் இருந்து தலைகீழாக குதித்தார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனை அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தேனி அருகே 120 அடி உயரத்தில் இருந்து ராட்சத மின்சார காத்தாடி கீழே விழுந்து நொறுங்கியது. தேனி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம், உசிலம்பட்டி, ராஜதானி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ராட்சத காற்றாடிகள் அமைக்கப்பட்டு மின்சாரம் எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் ராஜதானி அருகே வேலுசாமிபுரம் கண்மாய் அருகில் பட்டா இடத்தில் தனியார் காற்றாடி அமைக்கப்பட்டு இருந்தது. காற்றின் வேகத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் 3 இருக்கையுடன் சுற்றி கொண்டு இருந்த இந்த காத்தாடியின் ஒரு இருக்கை பழுதடைந்து உடைந்து கீழே விழுந்தது. சுமார் 120 அடி உயரம் கொண்ட இந்த ராட்சத காத்தாடி திடீரென 2ஆக உடைந்து தரையில் விழுந்து நொறுங்கியது. அதிர்ஷ்டவசமாக அப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் விலங்குகள் செல்லாததால் உயிர் பலி ஏதும் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தொண்டி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நகை, செல்போன், இருசக்கர வாகனம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே எம்விபட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த மீனவரான சுப்பிரமணி தனது குடும்பத்தினர் வெளியூர் சென்ற நிலையில் வழக்கம் போல் தனது வீட்டை பூட்டிவிட்டு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். இதனை அறிந்த மர்ம நபர்கள் சுப்பிரமணி வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே பீரோவில் இருந்த 6 சவரன் தங்க நகைகள், செல்போன் மற்றும் வீட்டின் வாசலில் நின்றிருந்த இருசக்கர வாகனம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கடல் தொழிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய சுப்பிரமணி தனது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனை அடுத்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் மோப்பநாய் உதவியுடன் கொள்ளை நடந்த வீட்டிற்கு வந்து கைரேகைகளை சேகரித்து சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள தொண்டி போலீசார் கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். திண்டிவனத்தில் அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் அமைப்பு சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திண்டிவனம் மயிலம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் அமைப்பு சார்பில் நிர்வாகிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கலந்தாய்வு கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அரிசியும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகங்களும் வழங்கப்பட்டன. மேலும் கூட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதி வாரியாக நடத்த வேண்டும், விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு சொந்த வீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அகில பாரத விஸ்வகர்மா நிறுவன தலைவர் ஆறுமுகராஜ் தலைமையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் திருநெல்வேலி, ராஜ ராஜேஸ்வரி, பீட ஆதீனம், ஸ்ரீலஸ்ரீ, புத்தாத்மானந்தா, சரஸ்வதி சுவாமிகள் சிறப்பு உரையாற்றினர். இதில் திண்டிவனம் விஸ்வகர்மா சமுதாய தலைவர் குப்புசாமி மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனியில் எல்ஐசி முகவர் என்று கூறி பணம் மோசடி செய்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர். தேனி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு போடி கீழப்போடி நாயக்கனூர் சொக்கநாதபுரம் கிராமத்தில் வசித்து வரும் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த கோரிக்கை மனுவில் போடி அருகே கீழ சொக்கநாதபுரம் கிராமத்தில் வசிக்கும் நாங்கள் எங்கள் கிராமத்தினைச் சேர்ந்த ஆ பிரியா என்னும் முகவர் மூலம் எல்ஐசிக்கு பணம் செலுத்தி வந்துள்ளோம். நாங்கள் செலுத்திய தொகையை திரும்ப கேட்டால் பணத்தை செலுத்திவிட்டதாக ஆ பிரியா கூறுகிறார். 7 வருடங்கள் கடந்த பின்பும் தங்களது பணத்திற்கு எந்த ஒரு பதிலும் தெரியாத நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேனி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளதாக தெரிவித்தனர். நெல்லையில் தனியார் பள்ளிகள் சங்கத்தினர் தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் சொத்துக்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நெல்லை மாவட்ட தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் முத்துமணி தலைமையில் நிர்வாகிகள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அந்த மனுவில் தமிழ்நாட்டில் அவ்வப்போது பெற்றோர்கள் என்ற போர்வையில் கல்வி நிறுவனங்களின் சொத்துக்களை சூறையாடப்பட்டு சமூக விரோத செயல்கள் நடந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் மாணவர்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ள அவர்கள், எனவே தங்களுக்கும் தங்கள் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கும் பள்ளி சொத்துகளுக்கும் அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஈரோட்டில் பொதுத் தேர்வு கேள்வித்தாளில் சாதி வன்மத்தை தூண்டுகின்ற வகையில் கேள்வி கேட்கப்பட்டதாக கூறி பாரதிய ஜனதா கட்சியில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஈரோடு தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் அணி சார்பாக வீரப்பன் சத்திரம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சாதி வன்மத்தை தூண்டுகின்ற வகையில் கேள்வி கேட்கப்பட்டதாக கூறி கண்டன போராட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட பட்டியல் அணி தலைவர் சக்திவேல் மற்றும் வடக்கு மாவட்ட பட்டியல் அணி தலைவர் நடராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பட்டியல் அணி மாநில பொதுச் செயலாளர் விநாயகமூர்த்தி, மாநில செயலாளர் ஐயாசாமி, பாஜக மாவட்ட மண்டல ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீன் வளர்ப்புக்காக 3 லட்சம் மீன் குஞ்சுகள் வைகை அணையில் விடப்பட்டன. வைகை அணையில் மீன்வளத்துறையால் மீன்கள் வளர்க்கப்பட்டு அவற்றை பிடித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் மீன் வளர்ப்பிற்கு மீன் குஞ்சுகள் விடப்படுவது வழக்கம். நடப்பாண்டில் தற்போது மணிமுத்தாறு மற்றும் பவானிசாகர் அணைகளில் இருந்து பிறந்த லார்வா பருவ மீன் குஞ்சுகள் வைகை அணைக்கு கொண்டு வரப்பட்டு அங்குள்ள தொட்டிகளில் 45 நாட்கள் வளர்க்கப்பட்டன. கட்லா ரக மற்றும் லோகு ரகத்தில் என மொத்தம் 3 லட்சம் மீன் குஞ்சுகள் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் பஞ்சராஜா தலைமையில் மீன்வளத்துறை ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், பணி மேற்பார்வையாளர்கள் அடங்கிய குழுவினரால் தண்ணீரில் கலந்துவிடப்பட்டன. எடப்பாடியில் 150 ஆண்டுகள் பழமையான அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் பூஜை செய்து பொதுமக்கள் வழிபட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோயிலில் உள்ள அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் திருக்கல்யாண வைபவம் 150 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் செழிப்பாக இருக்க வேண்டும், நீண்ட நாட்களாக திருமண பொருத்தம் அமையாமல் உள்ளவர்களுக்கு திருமண பொருத்தம் அமைய வேண்டும் என்று ஜாதகங்களை வைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. 150 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த வைபவத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மன்னார்குடியில் ஸ்டாலின் தன்னார்வலர்கள் அமைப்பின் சார்பில் ஏழை எளியோர் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக முதல்வராக பொறுப்பேற்று 1.5 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் தமிழக மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்நிலையில் முதலமைச்சர் மீண்டும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஸ்டாலின் தன்னார்வலர்கள் அமைப்பின் சார்பில் ஏழை எளியோர் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் ஸ்டாலின் தன்னார்வலர் அமைப்பின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பட்டினம் அருகே மணல் கொள்ளையில் ஈடுபடுவதை தடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் மணல் அள்ளும் வாகனங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் படுதார் கொள்ளை சிற்றேரியில் தூர் வாருவதாக கூறி அதிக ஆழத்தில் மணல் எடுத்து மணல் கொள்ளையில் ஈடுபடுவதை தடுக்க புதுச்சேரி அரசை வலியுறுத்தி திருப்பட்டினம் விவசாயிகள் ஏரியில் மணல் அள்ளும் வாகனங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை அதிகாரிகள் அலட்சியப்படுத்தும் நோக்கில் அணுகுவது தொடர்ந்தால் அடுத்த கட்டமாக போராட்டத்தை வீரியப்படுத்துவோம் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனை அடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். பின்னர் திருப்பட்டினம் விவசாயிகள் சங்க நிர்வாகி மாதவன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பொதுமக்கள் விவசாயிகள் நடத்தும் போராட்டத்தை மாவட்ட நிர்வாகம் அலட்சியமாக பார்ப்பது வேதனையாக உள்ளது என்றும், ஏரி தோண்டுவதாக கூறி மணல் கொள்ளை நடக்க அரசு அதிகாரிகளை துணை போவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் அடுத்த கட்ட போராட்டம் மிக வீரியமாக இருக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்த பள்ளி மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என கருப்பு நிற ரிப்பன்களை கட்டிக்கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பாடம் நடத்தினர். சென்னையில் உள்ள கொளத்தூர் தொகுதியில் எவர்வின் தனியார் பள்ளி ஆசிரியரான சங்கீதா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி இறப்பால் கலவரம் வெடித்த நிலையில் தனியார் கல்வி சங்கம் சார்பாக பள்ளிகள் இயங்கக்கூடாது என்று கூறியிருந்தது. ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடந்த கலவரம் குறித்து மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என பள்ளியில் பயிலும் 150 ஆசிரியர்களும் கருப்பு ரிப்பன்களை கட்டிக்கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வகுப்பறையில் பாடம் நடத்தியதாக தெரிவித்தார். முறையான நீதி கிடைக்க வேண்டும் என கருப்பு ரிப்பன் கட்டிக்கொண்டு மாணவிக்கான நீதி வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லை ரயில் நிலையத்தின் நடைமேடைகளில் உள்ள கடைகளில் இந்திய ரயில்வே வாரிய பயணிகள் சேவை குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில் நிலையங்களில் இந்திய ரயில்வேயின் வாரிய பயணிகள் சேவை குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக நெல்லை ரயில் நிலையத்திற்கு வருகை தந்த குழுவினர் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். ரயில் நிலையத்திற்கு குடிநீர் வசதி, தரமான உணவு, கழிவறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பார்வையிட்ட குழுவினர் நடைமேடைகளில் உள்ள கடைகளில் தரமான பொருட்கள் விற்கப்படுகிறதா எனவும் ஆய்வு செய்தனர். பொருட்கள் வாங்கும் பயணிகளுக்கு உரிய ரசீது வழங்கவும், விற்கும் பொருட்களில் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி உள்ளிட்டவற்றை முறையாக குறிப்பிடவும் கடை உரிமையாளர்களிடம் குழுவினர் அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து ரயில்வே அதிகாரிகளுடன் ரயில்வே வாரிய பயணிகள் சேவை குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உடனே நிவாரணம் வழங்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் குரங்கம்மை பாதிப்பு இல்லை, அமைச்சர் மா.சுப்பிரமணியன் தகவல். என்ஜினியரிங் படிப்புக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு, மாணவர் சேர்க்கை உத்தரவு. ரஷ்யா 3000க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி உள்ளது, யுக்ரைன் குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.